ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வில்லேஜ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம சேனலில் பார்க்க போகிறோன்னா, வாயில் வச்சோன்னே கரையக்கூடிய ஒரு டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபின்னா, மைசூர் பாக் ரெசிபி தான். வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சட்டுன்னு குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு வெறும் கடாயில் ஒரு கப் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கடலை மாவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த கடலை மாவு லைட்டாக கலர் மாற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கடலை மாவு நல்லா வறுபட்டு வந்திருக்கு, கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை இறக்கிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே சல்லடை வச்சு இதை சளிச்சிக்கலாம். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா சளிச்சு விட்டுக்கலாம். இப்போ கடலை மாவு எல்லாத்தையும் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட அரை கப் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த பிறகு ஒரு விஸ்கு வச்சு எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் கலந்து விட்டாச்சு. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு வெறும் கடாயில் ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம். இது கூட கால் கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ சக்கரை நல்லா பொங்கி ஒரு கம்பி பதத்துக்கு வந்திருக்கு. இப்போ சக்கரை பாகை தொட்டு விரலால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு கம்பி பதத்துக்கு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ இது கூட நம்ம நெய்யில் கரைச்சி வச்சுக்கிற கடல மாவை சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் ஊற்றிட்டு ஒரு பக்கம் கிளறிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ இதை கைவிடாமல் கிளறிகிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிச்சிடும். இப்போ இது ஓரளவுக்கு கலந்த பிறகு இது கூட 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய்த்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமானால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏலக்காய்த்தூள் போட்ட பிறகு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்த பிறகு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா உருண்டு வரணும். அது வரைக்கும் நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் ஒட்டாமல் நல்லா உருண்டு வருது. இதுதான் கரெக்டான பதம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இப்போ ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருக்கிறேன். கடாயில் இருக்கதை இந்த பிளேட்டில் ஊற்றிக்கலாம். தட்டில் ஊற்றும் போதே இந்த மாதிரி பரப்பி விட்டுக்கணும். இப்போ இந்த மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மைசூர் பாக் நல்லா ஆறி வந்திருக்கு. இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இது நிச்சயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோடனே கரையும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மைசூர் பாக்கை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வில்லேஜ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.